ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் ஐயா சின்ன பேச போகிறேன். யூபிஓ தான் நேற்று மேட்ச், யூபிஓ தான் பாட்னா பேரண்ட்ஸ் மேட்ச்சுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிரதீப் நர்வால் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். நிறைய பேர் கேட்டாங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் என்ன ஆச்சுன்னு. மேட்ச் ரிசல்ட் தான் தெரியும், 48-41 க்ளோஸ் மேட்ச் தான். 7 பாயிண்ட்டில் தோத்துட்டாங்க. இவ்வளவும் 21 பாயிண்ட் எடுத்தார் பிரதீப் நர்வால், தோத்துட்டாங்க 7 பாயிண்டில். அண்ட் வாட் டு டூ, அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டுட்டோம், பார்க்காதவங்க என்ன டக்குன்னு பார்த்துடலாம். இதே வீடியோவில் இருக்குது, தெலுங்கு டைட்டன்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டிருங்க பவன் என்ன சொன்னார்னு. இதுக்கு முன்னாடி இதே பிரதீப் நர்வால் கூட இது பவன் ஷராவத்து இன்டர்வியூ எடுத்தாங்க அஸ்லாம் இனாம்தார், அந்த வீடியோவும் இருக்குது இதே சேனலில். பார்க்கறனா பாருங்கள். கிரிக்கெட் யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்களும் பார்க்கலாம். டிஎன்பிஎல் பற்றி நிறைய பேசியிருக்கோம், தமிழ்நாடு பிரீமியர் லீக், இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா, இதே சேனலில் இருக்குது. எங்களுக்கு தேவையில்லாம், உங்கள் ஆதரவு தான். ரைட், இதை சொல்லு என்ன சொன்னார் பிரதீப் நர்வால், சொல்லு. 1st அதுமான, ஆமாம், நேற்று 1st ஜனவரி ஹாப்பி நியூ இயரை போட்டுட்டு பிரதீப் நர்வாலை கேட்டார். அப்புறம் ஹோம் லெக்கில் ஒரு வின்னு ஒரு லூஸ், நேற்று மேட்ச்சுக்கு முன்னாடி நடந்தது இது, அதனால் அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி பேசுகிறார் அவர். ஹோம் லெக்கில் வந்து எல்லோரும் ஒரு மேட்ச் ஜெயித்தாங்க, ஒரு மேட்ச்சு நீங்கள் ஒரு மேட்ச் ஜெயிச்சு ஒரு மேட்ச் தோத்தீங்க, ஆஸ் அ கேப்டனாக கித்தனா நாஹுஷன் அப்படின்னு, அதை எவ்வளோ அன்ஹாப்பியாக இருக்குது ஆஸ் அ கேப்டனாக. ஏன்னா எல்லோரும் ஹோம் லெக்கில் மேட்ச் ஜெயிக்கிறாங்க, ஜெயிப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்னாரு. மறந்துட்டார் போயிருக்கு அந்த ஆங்கர், தமிழ் தலைவாசிக்கு என்னாச்சு ஹோம் லெக்லன்னு. அவர் கேட்டார் ஹோம் லெக்கில், ஹோம் க்ரௌடுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஜாலி அட்வான்டேஜ், எல்லோரும் ஜெயிக்கிறாங்க, நீங்கள் ஒன்று ஜெயிச்சு ஒன்று தோத்திங்களே கேட்டார். அண்ட் அது நமக்கு தெரியும், அந்த வைத்தறிச்சல் நமக்கு தான் தெரியும், 4 மேட்ச் என்னாச்சு சென்னையிலன்னு. எனிவே அவர் சொன்னார், நான் ஐ எம் நாட் ஹாப்பி வித் த ரிசல்ட், ரிசல்ட்டை பற்றி அகுஷ் நெய்யும், வரப்போகிற 2 மேட்ச் இருக்குது எங்களுக்கு, இன்னும் ஹோம் மேட்ச், அதை நாங்கள் ஜெயிக்கணும், அப்போ தான் எனக்கும் சந்தோஷமாகவும் எங்கள் ஃபேன்ஸுக்கும் சந்தோஷமாகவும். அண்டு தோத்துட்டு இருக்கும்போது எங்கேருந்து சந்தோஷம் வரப்போகுதுன்னாரு, ஒன்று ஜெயிச்சோ ஒன்று தோத்தோம், 2 மேட்ச் இருக்குன்னா பார்ப்போம்னு சொன்னார். ஆனால் நேற்று தோத்துட்டார், ஒன்று வின்னு 2 தோல்வி இப்போதைக்கு. ஸோ நம்மளோட பெட்டர் தான், நம்ம 4 தோத்து இந்த 3 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் கேட்டாங்க, டெல்லி டபப் டெல்லிக்கு எதிராக சுரேந்தர் கில் இன்ஜூர் ஆகிட்டார், நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்த, அப்புறம் நீ தான் பர்ஃபார்ம் பண்ண நல்லா, உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஆகுதுன்னாரு. ஆமாம், சேடு இன்ஜுரி ஆனது சுரேந்தர் கில்லுக்கு, எந்த பிளேயருக்குமே இன்ஜுரி ஆகக்கூடாது, ஸ்பெஷலாக எங்கள் டீமில் அளவுக்கு இன்ஜுரி ஆகும் போது பிரச்சனை தான், ரைடர் கம்தி ஓகே. அண்ட் டிஃபென்ஸ் பிகம் வீக்கு, டிஃபென்ஸ் ஏற்கனவே வீக்கு, அப்பப்போ சொல்லாரு டிஃபென்ஸ் வீக்குன்னு, உண்மைதான் அதுவும் டிஃபென்ஸ் எங்களுக்கு வீச்சுக்கு வீக்காக இருக்குது. அண்ட் இருந்தாலும் டபங் டெல்லிக்கு எதிராக மேட்ச் நல்லா தான் போச்சு எங்களுக்கு அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார் கடைச்ச ஒரு கேள்வி, உங்களோட ஓல்டு டீம் பாட்னா பைரன்ஸு அது கூட தான் இப்போ விளையாட போகிற, உங்கள்கிட்ட சுரேந்தர் கில் வேறு இல்லையா, அண்ட் நீ விஜய் 2 3 ரைடர் யாருன்னு கேட்டார். ஏன்னா மொத்தம் 3 ரைடர் விளையாடுவாங்க எப்போதும், நீ ஒன்று பத்தி நாள் ஒன்று விஜய் ஒன்று, ஹூ இஸ் த தேர்ட் ரைடர் அப்படின்னாரு. ஸோ பாட்னா பைரன்ஸ் விளையாடுறதுல எனக்கு ஹாப்பி தான், எல்லாமே டீம் தானே, எல்லா பிளேயரும் தெரிஞ்சவங்க தான், சப் ஜானே பேச்சானேன்னா எல்லோரும் தெரியும், எல்லா பிளேயரையும் எல்லோரும் என்னையும் மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுவும் சொன்னார் அவர் என்னை எப்படி பிடிக்கணும்னு. பட் நான் ட்ரை பண்ணேன், ஸ்கோர் பண்ணேன், அண்டு மாடஸ்ட்டாக சொன்னாருங்க. அண்ட் 21 பாயிண்ட் எடுத்துட்டார் சொல்லிட்டு, வி காட் அனில்னார், அனில் ஒருத்தர் இருக்கார்லே அவர் தான் எங்களுக்கு தேர்ட் ரைடராக விளையாடுவார் அப்படின்னு சொன்னார். சரி, ஆல் த பெஸ்ட்டு சுப்காம் நாயே அப்படின்னார் ஆங்கரு. மேட்ச் தோத்துட்டாங்க 48-41, பட் தே ட்ரைட். அண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டிருக்க பாருங்கள், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் ஏகப்பட்ட சேஷ்டைகள் பண்ணிகிட்டு இருந்தார், பத்தி இப்படி உட்கறாரு அப்படி உட்கறாரு, மூஞ்சி மேலே கை வச்சுக்கிறாரு. ஏன்னா கோச் எப்போ பார்த்தாலும் அவர் ஏதாவது சொல்லிட்டு, இந்த 2 மேட்சை தான் புள்ள விளாட்றாரு, அது மேலே 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான், நம்ம எப்படி மாசான முத்து அப்படி காமிச்சிட்டு வாமா மின்னல் அப்படின்னு கூட போயிடுவோம்ல, அது மாதிரி மாசான முத்து சதீஷ் விளையாட வைக்கிற மாதிரி தான் விளையாடி வச்சுட்டு இருந்தார். பட் ஃபுல்லாக பாருங்களா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் வரும் பாருங்கள் பிரதீப் நர்வாலில், 7-8 மேட்சுக்கு அப்புறம்னா 21 ஒரே இதில், நேற்று பவன் ஷராவத் 2 தான். ரைட், எனிவே அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். தமிழ் தலைவர் மேட்சஸ்னு 4 இருக்கு இல்லையா, ஆனாலும் உங்களை ஏதாவது கண்டென்ட் இருக்கணும்னு அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ யாராருக்கு பிடிச்சிருக்கோ பாருங்கள், உங்களோட ஒப்பீனியனும் சொல்லுங்கள். பிரிவாத்தருக்கு நன்றி, லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு இல்லை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.